ஸோ இன்றைக்கான டுட்டோரியல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூடியூப் சேனலில் வந்து எப்படி வந்து வீடியோ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்படி நான் ஒரு டைட்டில் கொடுக்கறது, டைட்டில் கொடுத்தோன்னா ஹேஷ்டாக் வந்து எப்படி கொடுக்கலாம், டேக் வந்து எப்படி கொடுக்கறது, அந்த வீடியோக்கு வந்து நான் கீவேர்டு எப்படி கொடுக்கறது, டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி வந்து லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது, அப்புறமா வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை வந்து இன்றைக்கான டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனில் பண்ணுறவங்க வந்து டெஸ்க்டாப் மோடில் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. YouTube.com போய்க்கோங்க. YouTube.com உங்களோட லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணோன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பீட்டா வெர்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ பீட்டா வெர்ஷனுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து அப்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா உங்களோட டேரெக்டாக வந்து வீடியோ ஃபைலை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ வந்து நம்மளோட ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ அது நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் போய்ட்டு நம்ம எந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு கிரியேட் பிராண்ட் பிஸ்னஸ் ஜிமெயில் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அதை வந்து நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துக்கணும். டைட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஃபில் பண்ணிட்டு தம்ப்நெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ தம்ப்நெயில் கொடுத்தோன்னா எங்களோட வீடியோக்கு உண்டான டேக் கொடுக்கணும், ஹேஷ்டேக் கொடுக்குறது, ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வரும். சரி, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அது நம்ம வந்து அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டைட்டில் நீங்கள் கொடுத்துருங்க. டைட்டில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கலாம், தமிழில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் டைட்டிலில் வந்து நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து டைட்டில் நீங்கள் கொடுக்கவே கூடாது. டைட்டில் வந்து மொத்தம் வந்து 100 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, ஹவு டு கிரியேட் பிராண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட், ஹவு டு கிரியேட் பிஸ்னஸ் கூகுள் அக்கௌண்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டைட்டில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ சின்ன மாற்றம் கூட இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதே நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதே தான் இங்கே வந்து நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து அதான் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி டைட்டில் வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு பதிலாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட வீடியோக்கு மேலே வந்து ஹேஷ்டாக் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது. டைட்டிலில் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? டைட்டிலில் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது உங்களோட வீடியோக்கு மேலே கீழே வந்து ஹேஷ்டாக் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹேஷ்டாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு மூணு இங்கேயுமே வந்து ஒரு மூணு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மூணே மூணு ஹேஷ்டாக் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும், சரிங்களா? மற்ற ஹேஷ்டாக் எல்லாமே கீழே கொடுத்துக்கலாம். அது நான் டீப்பாக உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஒரு மூணு ஹேஷ்டாக் வந்து நம்ம கொடுத்துக்குறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஹேஷ்டாக் வந்து இப்போ கிரியேட் ஜிமெயில் அக்கௌண்ட், அப்புறமா வந்து பிராண்ட் அக்கௌண்ட், அப்புறம் மூணாவதை வந்து நம்ம ஹேஷ்டாக் போட்டு நம்ம ஜிமெயில்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஜிமெயில் கொடுத்துருப்போம் வந்து நம்ம மூணு ஸ்டாக் மூணு ஹேஷ்டாக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு லைட்டாக வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து என்ட்ரு கொடுத்தோன்னா கீழே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட டைட்டில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீடியோ பற்றி நீங்கள் சொல்லலாம், இல்லைனா உங்களோட வீடியோக்குண்ட சம்மந்தமான லிங்க்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணி உங்கள் கம்பெனியோட டீடெயில்ஸ் எல்லாமே, அட்ரஸ் காண்டாக்ட் நம்பர், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். 5000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் 5000 கேரக்டர் வரைக்கும் எங்களால் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும், ஓகேங்களா? இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா, ஹேஷ்டாக் கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம், டைட்டிலோட நம்ம கம்பெனியோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். நம்ம கம்பெனி வந்து என்னென்ன மாதிரிலாம் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் அதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து A to Z வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து இங்கே கொடுத்துக்கலாம். லிங்க்ஸுமே உங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வச்சிருப்பீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு உங்களோட வெப்சைட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட லிங்க்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. அதுவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு முக்கியமாக வந்து இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் இருப்பாங்க. ஆனால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்டிகுலர் ஒரு செகண்ட்ஸில் வந்து இந்த டிஸ்க்ளைமர் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து
automatically show ஆகும் so இந்த disclaimer முடிச்ச பிறகு கீழ வந்து நீங்க hashtag கொடுக்கணும் நீங்க கொடுத்துக்கலாம் இங்க வந்து ஒரு 15 hashtag வரைக்கும் உங்களால கொடுத்துக்க முடியும் so அதுக்கு மேல நீங்க வந்து கம்பல்சரியா வந்து hashtag வந்து கொடுக்காதீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டீங்கன்னா 15 hashtag தான் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா so அப்படி அதுக்கு மேல கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல அதுக்கு மேல கொடுத்தா காப்பிரைட் claim அந்த மாதிரி நிறைய வரும் ஸ்ட்ரைக் ஆகும் so ஏகப்பட்ட பிராப்ளங்கள் வரும் so hashtag பொறுத்தவரைக்கும் 15 hashtag வந்து நீங்க கொடுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க ஓகேங்களா so once வந்து நீங்க உங்களோட hashtag எல்லாமே நீங்க வந்து இங்க கொடுத்து முடிச்ச பிறகு வந்து கீழ வந்து நீங்க தம்ப்நெயில் வந்து நீங்க கொடுக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா உங்க வீடியோ வந்து இங்க இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து இங்க அப்லோட் ஆயிருச்சு so அப்லோட் ஆச்சுனா வீடியோவோட டிஃபால்ட்டாவே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வந்து தம்ப்நெயில் வந்து கொடுக்கும் பட் வந்து நம்ம வந்து கஸ்டம் தம்ப்நெயில் தான் நமக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும் so கீழ வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தம்ப்நெயில் உண்டான ஆப்ஷன் வரும் அப்லோட் தம்ப்நெயில் கேட்கும் so இத கிளிக் பண்ணி நம்மளோட கேலரியோ டெஸ்க்டாப் எதுலயோ வந்து நம்மளோட தமிழ்நாடு இருக்கும் அங்கே போய்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட தமிழ்நாடு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளோட தமிழ்நாடு ஸோ இது கீழே வந்து பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்புறமா ஃபியூச்சர் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கிட்ஸா நாட் கிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி நாட் பார்க் கிட்ஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிருக்கணும் ஓகேங்களா இதுதான் எப்பயுமே வந்து உங்கள் வீடியோவில் வந்து எப்பயுமே அது கிளிக்கில் இருக்கணும் ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம டேக் வந்து கொடுக்குற மாதிரி வரும் வீடியோக்குண்டான டேக் அதாவது கீவேர்ட் இந்த வீடியோக்குண்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம கொடுக்கணும் 500 கேரக்டர் தான் இங்கே வந்து நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ 500 கேரக்டர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ல வந்து எப்படி கொடுக்கலாம்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது ஃபுல்லாகவே வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம் பட் இந்த டேக் வந்து அப்படி கிடையாது நம்ம எப்படி வந்து கூகுள் யூடியூப்ல வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம கொடுத்துக்கலாம் அதுதான் இந்த வீடியோ கொண்டான கீவேர்டு வந்து அதுதான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து கரெக்டான இடத்துல போய் ரீச் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து இப்போ ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம யூடியூப்ல வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம தேடி எடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம கீவேர்டு வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இங்கே இங்கே நீங்கள் டைப் பண்ண உங்களோட கேரக்டர் வந்து இங்கே வந்து குறைச்சிட்டே வரும் ஓகேங்களா இப்போ ஹவு டு கிரியேட் கூகுள் அக்கௌண்ட் போட்டு ஒரு கமா வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கீவேர்டு வந்து ஆட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து 500 கேரக்ட் வர மாதிரி எல்லா கீவேர்ட்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட டேக் லைன் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து முடித்தோன்னா இது வந்து 500 கேரக்டர் வரைக்கும் கொடுக்கணும் அதுக்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 400 அந்த மாதிரி வர வரையும் நீங்கள் கீவேர்டு வந்து நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டேக் லைன் முடிச்சோன்னா கீழே அப்டேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ வீடியோ லாங்குவேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் தான் ஸோ வந்து நம்ம தமிழ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே கீழே நிறைய லாங்குவேஜ் இருக்கும் நமக்கு உண்டான லாங்குவேஜ் என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி வரும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நான் தமிழ்ன்றதை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணி முடிச்சோன்னா இங்கே வந்து உங்களுக்கு கேப்ஷன் கஷ்டம் சர்டிஃபிகேட்னு கேட்கும் அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படி நீங்கள் விட்டுருங்க இப்போ ரெக்கார்டிங் டேட் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் வீடியோ நீங்கள் லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த லொக்கேஷன் வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் கேட்கும் இது வந்து எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அப்படியே நீங்கள் விட்டுருங்க இந்த அந்த ரெண்டு டிக் மார்க் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்பயுமே வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களோட சேனலோட கேட்டகரி என்னவோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி இது பற்றின வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து ஒன்ஸ் எல்லாமே இங்கே முடிச்ச பிறகு வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் இங்கே வந்து நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் மேலே ஐகார்ட் லிங்க் கொடுக்கலாம் இங்கே கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அகைன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது பேஜ் வந்து உங்களை ஓப்பன் ஆயிரும் இப்போ பப்ளிஷ் கேட்கணும் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு உங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிரும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது ஓகேங்களா